ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் வேர்ல்டு. முத்துராஜ் அப்படின்றவர் டாப் ஃபைவ் கிறிஸ் ப்ராட் மூவிஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஃபைவ், 2016 ரிலீஸ் ஆன வெஸ்டர்ன் ஆக்ஷனான மூவி த மெக்னிஃபிஷியன் 7. ஐஎம்டிபிலேருந்து 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்தில் தங்கம் நிறைய இருக்குது அப்படின்றத ஒரு சர்வாதிகாரி கண்டுபிடிச்சிடுறான். ஸோ அவன் வந்து அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் மிரட்டி அந்த இடத்தையெல்லாம் அபகரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். இந்த விஷயத்தை அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அந்த மக்களுக்காக போராட அந்த ஊருக்கு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறமா அந்த போராட்டத்தில் நம்ம ஹீரோவோட குரூப் ஜெயிச்சாங்களா இல்லை வில்லன் குரூப் ஜெயிச்சாங்களா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளேலாம் வெறித்தனமாக இருக்கும். உங்களுக்கு வெஸ்டர்ன் கவுபாய் சம்மந்தப்பட்ட மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க, சூப்பரான படம். நம்பர் ஃபோர், 2016 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸான மூவி பேசஞ்சர்ஸ். ஐஎம்டிபிலேருந்து 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம பூமியை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வேற ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரகத்துக்கு எப்படி போகிறதுன்னு ஸ்பேஸ் ஷிப்பை அனுப்புகிறாங்க. ஆனால் ஸ்பேஸ் ஷிப் அந்த கிரகத்துக்கு போக 300 வருஷம் ஆகும். அதனால் மனுஷங்களை ஸ்லீப்பிங் சேம்பரில் படுக்க வச்சு அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அந்த தூக்கத்திலேருந்து முழிச்சிக்கிறாரு. நம்ம மட்டும் எழுந்துட்டோமே அப்படின்னு இவருக்கு துணையாக இருக்க ஹீரோயினையும் தூக்கத்திலேருந்து எழுப்பி விட்டுறது. இந்த டைம்ல அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏதோ ஒரு கோளர் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அதை சரி பண்ணாங்க, கடைசியில் அந்த கிரகத்துக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. மூவி ஃபுல்லாவே ஸ்பேஸ்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும். இது மட்டும் இல்லாம படத்துல லவ் எலிமெண்ட்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருப்பாங்க. கிறிஸ் பிராட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் த்ரீ, 2017 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி வால்யூம் 2. ஐஎம்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ பார்ட் 1 ஒரு செம பெரிய மிஷினை முடிச்சுட்டு பார்ட் 2 நிம்மதியாக ஸ்பேஸில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதில் தான் இவருக்கு அவரோட அப்பா யாருன்னு சொல்லி தெரிய வரும். ஸோ அவங்க அப்பா கூட அவர் சேர்ந்துக்கிட்டு அவங்க பிளானட்டுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா வில்லனாக மாறினது தெரியும். ஸோ மூவி ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும். மூவி ஃபுல்லாகவே ஸ்பேஸில் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். மூவியில் நிறைய ஹிலேரியஸான காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ பார்க்கலனா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2, 2018 ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம். ஐஎம்டிபிலேருந்து 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் எந்த டைமில் வேணாலும் வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலமையில் இருக்கிற ஒரு எரிமலை. இந்த பிரச்சனைக்கு நடுவில் அங்கே இருக்கிற டைனோசர்ஸை இவங்க காப்பாற்றினாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கெலாம் சான்ஸே இல்லை, வேறு லெவலாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக படத்தில் வர விஎஃப்எக்ஸ்லாம் அல்டிமேட் ரேஞ்சாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். படத்தில் நம்ம ஹீரோ அந்த டைனோசர்ஸை காப்பாத்த என்னெல்லாம் பண்றாரு அதெல்லாம் நீங்க இந்த படத்தை பாருங்க, செம்மையா காமிச்சிருப்பாங்க. படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இடத்துல கூட சுத்தமா போரே அடிக்காது, அந்த அளவுக்கு படத்தை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரான படம். இந்த படத்தோட விஷுவல்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்க கன்ஃபார்ம் நம்பி பார்க்கலாம். சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. 2014 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி பார்ட் 1. ஐஎம்டிபிலேருந்து 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது நம்ம மார்வலோட படம். படத்தோட ஸ்டோரியை சொல்லி நான் உங்களை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நீங்களே படத்தை பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஆக்ஷன் காமெடின்னு மூவி ஃபுல்லாகவே வேறு லெவலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்குன்னே நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பயங்கரமாக ரீச்சும் ஆயிருக்கு. மார்வல் சைட்லேருந்து ஒரு நல்ல
காமெடி ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினா இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். மூவி ஃபுல்லாகவே செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு படமும் கிறிஸ் பிராட்டோட பெஸ்ட் மூவிஸ். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படங்களை பார்த்துருங்க. இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.